தமிழ் இளநிலை சுருக்கெழுத்து ஜூலை 1999 துணை தலைவர் அவர்களே, போக்குவரத்து துறை குறித்த மானிய கோரிக்கையின் மீது எனது கருத்துக்களை கூறுவதற்கு அனுமதி அளித்தமைக்கு தங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் போக்குவரத்து குறித்த சில பொதுவான பிரச்சனைகளில் என்னுடைய எண்ணங்களை எடுத்து கூறிய பின் எனது தொகுதிக்கான சில கோரிக்கைகளையும் கூறலாம் என்று கருதுகிறேன். எனவே நேரம் அதிகமாகிவிட்டது என்று கூறிவிடாமல் எனக்கு சிறிது கூடுதலாக நேரம் ஒதுக்கித்தர வேண்டுமென்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். போக்குவரத்து என்றால் சாலை போக்குவரத்து மட்டுமல்லாமல் கடல் மற்றும் ஆகாய போக்குவரத்து ஆகிய அனைத்தையுமே குறிக்கும் என்பதை நாம் அறிவோம். இருப்பினும் பெரும்பாலான நேரங்களில் போக்குவரத்து என்றால் பேருந்துகளை பற்றி மட்டுமே பேசி வருகிறோம். இதிலிருந்து மாறுபட்டு நான் கடல்வழி போக்குவரத்தை பற்றி சில கருத்துக்களை முதலில் சொல்ல விரும்புகிறேன். மக்கள் தொகை நாளுக்கு நாள் பெருகி வரும் இந்நாளில் அதற்கேற்ப குடியிருப்புகளும் வணிக வளாகங்களும் பெருகுவது இயற்கையே ஆகும். இதன் காரணமாக சாலைகளை அகலப்படுத்த வேண்டியது அரசின் இன்றியமையாத கடமையாகும். சாலை விரிவாக்க பணிகளை மேற்கொள்கின்ற நேரத்தில் நீதிமன்ற வழக்குகளின் காரணமாக சில இடங்களில் அப்பணிகளை ஆண்டுக்கணக்கில் தள்ளி போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விடுகின்றது. எனவே இதற்கு தேவையான மாற்று ஏற்பாடுகள் குறித்த முடிவு செய்ய வேண்டிய நிலைமையில் நாம் இருந்து வருகிறோம். இவ்வாறு எண்ணும்போது இயற்கை நமக்கு அரிய செல்வங்களை அள்ளி வழங்கியுள்ளதை நாம் நினைவு கூர்தல் வேண்டும். குறிப்பாக நாம் பார்ப்போமேயானால் நமது மாநிலம் பல ஆறுகளையும் சிறிய சிறிய கால்வாய்களையும் நீண்ட கடல் பாப்பையும் பெற்றுள்ளது தெரியவரும். சாலை போக்குவரத்தில் வாகனங்களின் எண்ணிக்கை பெருமளவுக்கு அதிகரித்துள்ள இந்நாளில் இத்தகைய நீர் வழிகளை பயன்படுத்தி மாற்று போக்குவரத்தை அமைக்க வேண்டும். இதன் மூலம் சாலை போக்குவரத்தில் நெரிசலை குறைக்கலாம். மக்கள் வசிக்கும் இடங்களில் வாகனங்களால் சுற்றுப்புற சூழல் மாசுபடுவதையும் இதனால் தடுக்க முடியும். நகரங்களில் ஏற்படும் மாசு அங்கு வசிக்கும் மக்களுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. அதை மாற்றவும் மாசு பரவுவதை தடுக்கவும் அரசு மேற்கொண்டிருக்கும் முயற்சிகள் பாராட்டுக்குரியதாகும்.
சிவகங்கை காந்தி சாலையில் அமைந்துள்ள கணேசன் கணிப்பொறி நிறுவன மேலாளர் காரைக்குடி கீதா அங்காடி உரிமையாளருக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், இன்றைய சூழ்நிலையில் அறிவியல் விஞ்ஞானம் நாளுக்கு நாள் வளர்ச்சியடைந்து வருகிறது. கணிப்பொறி பயிற்சிகள் மிகவும் வளர்ச்சி பெற்று ஒரு அத்தியாவசிய தேவையாக மாறிவிட்டது என்றே கூறலாம். இதன் விளைவாக தொடக்க பள்ளிகளில் கூட கணிப்பொறி கல்வி அறிமுகமாகி உள்ளது என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள். இத்தகைய வளர்ச்சிக்கு இணையாக ஈடுகொடுத்து செயல்பட்டு வரும் எங்கள் நிறுவனத்தின் எழுது பொருட்கள் தேவைகள் குறித்து தங்களுக்கு கடிதம் ஒன்றை கடந்த மாதத்தில் அனுப்பியிருந்தோம். அது குறித்து தங்களிடமிருந்து எந்தவிதமான பதிலும் இதுவரை வரவில்லை என்பது மிகவும் வருந்தத்தக்கது. இப்போதாவது இதில் தாங்கள் கவனம் செலுத்தி எங்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் என்று பெரிதும் நம்புகிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்க மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.